What you're giving, that's how we live it. Don't be mad at the system, it's simply how we've existed. I hear a lot of people talking like they politicians and choose to be. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆல் ரவுண்டர் விஷன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னி ஃபுட் சேலஞ்ச் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 5 கேம்ஸை நாங்களே. ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆல் ரவுண்டர் விஷன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னி ஃபுட் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபுட் சேலஞ்ச் நாங்கள் எப்படி பேசுறது அப்படின்னு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு ஒரு 5 கண்டக்ட் பண்ண போகிறோம். அது எங்களுக்குள்ளே நாங்கள் பிரிச்சுக்கிட்டது. ஸோ அந்த கேம்ஸ் வந்து தோக்குறவங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இங்கே இருக்க ஏதாவது ஃபுட் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து இதில் சாப்பிடணும். இதுதான் வந்துட்டு தோக்குறவங்க பண்ணி கொண்டாட வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம கேம் எதுவும் சூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லாட் போடுறது, சீட்டுக்குழி போடுறதா நாங்கள் பார்த்துருக்கோம். இங்கே வந்து 3 கேம்ஸ் இருக்கு, 3 சீட் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நான் குளிக்க போடுவேன், அவன் நண்பர் பார்த்தீங்கன்னா அதை எடுப்பார். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் குளிக்க போடுவேன், என்ன கேம் இருக்கும். கேம்ல இப்ப நான் தோக்குறேன். ஸோ இந்த கேம் வந்துட்டு பெஸ்ட் ஆஃப் 1 வச்சுக்கலாம், நம்ம வேணா பெஸ்ட் ஆஃப் 3 வச்சுக்கலாம். ஸோ பெஸ்ட் ஆஃப் 3 வந்துட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் கேம் தோக்குனால வேற வழி தெரியல எனக்கு. ரெண்டு ஹாக் இதெல்லாம் விளையாண்டா ஜெயிக்க முடியும் போது செகண்ட் கேம் விளையாட போகிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆளு போகிற கேம் தோத்துருக்கோம். ஸோ ஓகே ப்ரோ, அடுத்து கேம் வந்து சீரியஸாக விளாடுவோம். ஸோ சேலஞ்ச் நிறையா இருக்குது. ஓகே, அடுத்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சீரியஸாக விளாட போகிறோம். ஸோ அடுத்த கேமில் தோக்குறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஃபுட் ஐட்டம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தேர்ட் கேம். ஸோ இந்த தேர்ட் கேம் தான் வெங்காயம் ஆனியன் வந்திருக்கு. ஸோ இப்போ ஆனியன் தான் சாப்பிட போகிறோம். ரொம்ப சுகமா இருந்து சாப்பிடும்போது சரி. ஓகே, இப்போ வந்துட்டு 4 கேம்ஸ் வந்தாச்சு, வெங்காயம் சாப்பிட்டாச்சு, காரம் ஏறிச்சு, அங்கேயும் ஓடியாச்சு, நிறைய நடந்துச்சு. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த கேம். ஸோ அடுத்த கேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அடுத்த நாங்கள் எடுக்க போகிறோம்.
இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேம் எப்படி பெஸ்ட் ஒன் வெர்சன் விளாண்டோமோ அந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இருக்குது. ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கேம் வந்துட்டு அதே மாதிரி லாஸ்ட் சம்மர் எடுக்க போகிறோம். ஸோ ப்ரோ குழி போட போகிறேன், நான் எடுக்க போகிறேன். அதில் வந்துட்டு என்ன வருது அதுக்கு எதுவுமே கேம் விளாடலாம். என்ன போடுங்க, ஸோ எது எடுக்கலாம்? ஸோ இது வந்துட்டு தனியாக இருக்குது, ஸோ இதையும் எடுக்கலாம். ஸோ தனியாக எடுத்துக்கலாம். ஸோ கேம் பார்த்தீங்கன்னா வந்து மாத்தி யோசி வந்துருக்கு. ஸோ மாத்தி யோசி வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான கேம் சொல்லலாம். ஸோ வந்து விஜய் டிவியில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸான கேம், வந்து ஜாலியாக இருக்கும் விளையாடுறது. ஸோ இப்போ நம்ம அந்த கேம் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த கேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாத்தி யோசி வந்துருக்கு. ஸோ மாத்தி யோசி வந்து இப்போ நம்ம விளையாட போகிறோம். இது என்னன்னா வந்துட்டு இப்போ மாத்தி யோசி கொஸ்டின்ஸ் நான் கேட்க போகிறேன், இது ப்ரோ ஆன்சர் பண்ண போகிறது. ஓகே ப்ரோ, ஓகே. ஸோ மாத்தி யோசி கேம் ஆரம்பிக்கலாம். ஸ்டார்டிங்களா ப்ரோ? சரி, எப்போ எத்தனை காலையில் எத்தனை என்ன பிறகு ஜிம்முக்கு போன போனோம் நானே. சார் ஜிம்முக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்க? ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமா? இல்லை அப்பா வந்து சொல்லிட்டு போகிறேன். நான் எதுக்கு சாப்பிட சொல்லி சாப்பிட சொல்லியா? சரி, பார்த்தீங்கன்னா வந்து தோத்துட்டாரு அப்பா வந்து சொல்லிட்டு போகிறேன்னு சொன்னார். எதுக்கு சொன்னார் அப்படி பார்த்தீங்கன்னா சாப்பிட சொன்னா. ஸோ அதில் வந்து நான் அப்புறம் வந்து என்னோட ட்ராப் ஆகிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு ப்ரோ தோத்துட்டாரு. ப்ரோக்கான பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம லாட் சிஸ்டம்லாம் போட போகிறோம். போன ஆட்டம் எனக்கு எப்படி அருமையான வெங்காயம் வந்துடும், இந்த மாதிரி ப்ரோக்கு எந்த அருமையான பாவம் பாவம் தக்காளி வெங்காயம் எது வந்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு குடிக்கு போட போகிறாரு. இப்போ அது சீட்டு குடிக்கு போகிறது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டு லாட் போட்டு நம்ம என்ன இதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ப்ரோ, இது லாட் போடுங்க. ப்ரோ எடுங்கணும். ப்ரோக்கு என்ன அதிசயமான ஒரு பொருள் கிடைக்கும் பார்ப்போம். வேணும் எடுங்க. உங்களுக்கு பார்த்ததுல வெங்காயம் வந்துருக்கு. வெங்காயம் தான் எனக்கு வந்தது. ஸோ வெங்காயம் தான் ப்ரோ சாப்பிட போறாரு. ஸோ வெங்காயம் சாப்பிட்ட ஃபீல் என்னன்னு எனக்கு தெளிவாக தெரியும். ஸோ இப்போலாம் நான் சாப்பிட்டேன், அந்த ஃபீலிங் வந்து எப்படி இருக்குன்னு தெளிவாக எனக்கு ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ப்ரோ நான் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயமாக எடுத்துருக்கேன், தலை இருக்கு என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஸோ இப்போ எடுக்க போறாரு. ஸோ வெங்காயம் சாப்பிட போறாரு. இப்போ ஸோ வெங்காயம் சாப்பிட சாப்பிடுங்க ப்ரோ. சாப்பிடுங்க ப்ரோ, கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக சாப்பிடணும் ப்ரோ. தைரியமாக சாப்பிடுங்க. வெங்காயம் பிடிக்கும் எனக்கு. வெங்காயம் எனக்கு தான் ப்ரோ பிடிக்கும். வெறுமல சாப்பிட்டா யாரும் பிடிக்காது. நீங்க சாப்பிட்டு ஏஞ்சி ஓடுவீங்கல்ல, அப்ப நான் பாப்பேன் ப்ரோ உங்களுக்கு பிடிச்சத. உங்களுக்கு ஆசைப்பட்ட புண்ணியவனுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அவரு தான் உங்களுக்கு போட்டாரு ப்ரோ. வந்துட்டு அது சொல்ல அந்த லாட் எதுக்கு மாதிரி ரொம்ப வேணாரு. கடவுளே நான் உன்னை சாமியெல்லாம் கும்பிடுறேன், எனக்கு கொஞ்சம் ஈஸியானதை எடுத்துக்கூட அப்படின்ட்டு கடவுள் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுருக்கு. வேற எப்படியோ வெங்காயத்தை முடிச்சிட்டாரு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் அந்த ஃபைனல் கேம் இருக்கும். ஸோ இந்த கேமில் வந்துட்டு யார் தோக்குறா அவங்க என்ன பண்ணி சொல்லிருப்பாங்க. ஸோ இது என்ன கேம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேம் வந்துட்டு ப்ரோ போட்டது, ஆனால் தேர்ட் கேம் வந்து ப்ரோ தான் இப்போ லாஸ்ட் கேம் போடப்படுறாரு. இது என்ன கேம்? ஆ, வெங்காயம் சாப்பிட பயங்கரமாக தலைவலமாக இருக்கு. பார்த்த உடனே தோணுச்சு, ஸோ எடுத்துட்டோம். ஆ ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழுக்கள் அப்படின்னு இருக்குது. குழுக்கள்னு பார்த்தீங்கன்னா அது கேம் கிடையாது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி டேரெக்டாக வந்து லாட்டுக்கே போயிடும். அதாவது இந்த லாட்டு முடிச்சுட்டு டேரெக்டாக இந்த வெஜிடபிள்ஸ் எது சாப்பிடணுமோ அந்த லாட்டுக்கு வந்து டேரெக்டாக கேம் செஞ்சீங்கன்னா டேரெக்டாக வந்து பனிஷ்மெண்ட்ஸ்லேயே போயிடும். அதுதான் அந்த குழுக்கள் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போல நம்மளோட ப்ரோ வந்துட்டு ஆஃபீஸ் கிளீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழிக்கு போட போகிறாரு. அதுலேருந்து எடுத்து யார் எடுக்க போகிறாங்க, யார் போடுவோம் யார் போடுங்களா? ஸோ நான் தான் எடுத்தாகணும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி பனிஷ்மெண்ட் வந்து நான் மட்டும் சாப்பிட போகிறதில்ல, என் கூட ப்ரோ வந்து சாப்பிடக்கூடாது. இப்போ வந்து மொத்தம் மூணு பேப்பர் போடுவாங்க லாட்டில். ஸோ வந்து ஆளு குரல் எடுக்க போகிறோம். ஸோ ப்ரோ வந்து போட போடுங்க ப்ரோ. இப்போ நான் வந்துட்டு இதை எடுத்துக்கிறேன். ஐயோ என்ன ப்ரோ, தக்காளி ப்ரோ. நான் பார்த்தீங்கன்னா பாவ கலந்துருக்கு. அடி வாங்குறது வாங்க ஒரு ஆரம்பிக்கலாம்.
பச்சா சாட்டை பொருள் மாங்காதான் பச்சையா இருந்தேன் மேபி பச்சையா இருந்து உங்களுக்கு காலமா இருக்கு எத்தனை வாய்ப்பு சாப்பிடணும் அவன் எக்ஸ்கியூஸ் பண்ணி ரெண்டு ஒன்று நினைச்சுக்கோங்க புரியல அப்பெல்லாம் உனக்கு போதும் வைங்க ஆசைக்கு போனேன் தேங்க்யூ ஆனால் வந்து ரெண்டு வாய்தான் சாப்பிடுவோம் முடியாது ஆசைய போயிடும் ஆனா வந்து வீட்டுல சமைக்க வேணாம் எவ்வளவு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு ஆசைப்படுறோம் நான் சாப்பிடுவோம் என்ன மூணு இது ராஜி சேர்த்து சாப்பிடுவோம் இல்ல ப்ரோ நீங்க சாப்பிட சாப்பிடு சீக்கிரம் சாப்பிடுவோம் சாப்பிடும் சொல்லலாம் அதுக்குன்னு சில விஷயம் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் சாப்பிடலாம் சாப்பிடுறது ஸோ அவரு பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் முசா சாப்பிட்டாரு நம்ம ஒரு பாவக்கெல்லாம் சாப்பிட முடியாது கற்பனா ஒரு பீஸ் முசா சாப்பிட முடியும் ஸோ கடைசி பீஸ் நம்ம ஜோலோ சிப்ல எப்படி அந்த கடைசி பீஸ் சாப்பிடும்போது பயம் எழுத்தோ இதே மாதிரி தான் வந்து எல்லாருமே என்னன்னா கொஞ்சமா கச்சு கச்சு சாப்பிடாத ஒரே வேலை சாப்பிடு அப்படின்னாங்க ஸோ நம்மளுக்கு மோட்டிவேஷன் எல்லாம் ஏற்றி ஒரே வேலை சாப்பிடுறோம் அப்படி வெறியோட வரும் ஆனா ஜாலியா இருக்கிறது என் பக்கத்துல இருக்கிறது சாப்பிடுவோம் என்ன ஆயிட போகுது சாப்பிடுறீங்க காய்கறி கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணமோ அதோட நிலையில அவர் எல்லாமே மூச்சு சுத்தம் சாப்பிட்றாருமா சூப்பர் ப்ரோ ப்ரோ வெங்காயத்தையும் தக்காளி மூச்சு சாப்பிட்றது என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்றது மாதிரி தான் ஒட்டிக்கிறாரு நான் வந்து குழந்தையிலே இருக்க போகுது வீட்டில் ஸோ ஸோ எப்படியும் வந்துட்டு நாங்கள் ஃபைனலாக பொருணி குடிச்சாரு நாங்கள் முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அவரு நீங்கள் நான் தான் முடித்தோம் அவர் ஜாலியாக தான் இருந்தார் ஃபுல்லாக நான் தான் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்தேன் என்ன ப்ரோ நீங்கள் அப்புறம் தக்காளி சார்தான் பெரிய வச்சு வந்துட்டாலும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் ஜாலியாக வரும் அது பண்ணது எல்லாமே வந்து உங்களோட பங்கு நல்லா பண்ணிட்டுருவோம் ஸோ அதனால் என்ன பண்ண உங்களுக்கே தெரியும் நம்ம ஆல்ரவுண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் மக்களே